ஸ்டுடெண்ட்ஸ் இன்னைக்கு டென்த் புக்கில் இருக்கிறதான பிளான் ஃபிசியாலஜி அண்ட் பிளான்ட் அனோடமி அந்த லெசனில் பிளான் ஃபிசியாலஜி செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பிளான் ஃபிசியாலஜியில் போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு காரணமான செல் ஆர்கனல் என்ன போட்டோசிந்தசிஸ் என்னென்ன மாதிரி ரோலில் நடக்குது அதோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன ரோல் ஆஃப் சன்லைட் இன் போட்டோசிந்தசிஸ் அதெல்லாம் பார்த்திருக்கோம் இன்னும் இன்னைக்கு வந்து என்ன லெசன் அப்படின்னா respiration respiration எப்படி நடக்குது நம்ம ஒரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணும் மாதிரி அதுவும் ரெஸ்பயர் பண்ணும் அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்காக இப்போ நம்ம மூச்சை நம்ம ரெஸ்பயர் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் லிவ் பண்ண முடியும் அதே மாதிரி பிளான்ட்டும் ரெஸ்பயர் பண்ணால் தான் அதனால் லிவ் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது பகல் டைமில் ப்ரஸஸ் ஆஃப் சன்லைட்டில் இருக்கும்போது அந்த பிளான்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கு தேவையான ஃபோட்டோசிந்த ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா வந்து ப்ரிப்பேர் பண்ணும் சன்லைட் இல்லாதப்போ என்ன பண்ணோன்னா அந்த ஃபோட்டோசெந்தசிஸ் பண்ண அந்த ஃபுட்டை வந்து அதோடய வளர்ச்சிக்கு அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கும் நம்ம எப்படி எப்போதுமே வந்துட்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸேல் பண்ணுறோமோ அதே மாதிரி பிளான்ட்டும் என்ன பண்ணோம்னா ஈவினிங் ஈவினிங் சன்லைட்லாம் போனதுக்கப்புறம் நைட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது தயாரித்து வச்சு அந்த ஃபுட்டை குளுக்கோஸ் அப்படின்ற ஃபுட்டை ஃபோட்டோசெந்தசிஸ் பார்த்தோம் இல்லையா அந்த குளுக்கோஸை அதோட வளர்ச்சிக்கு அதோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு அதோட அந்த ச உள்ள ச நடக்கிறதான அந்த எனர்ஜி உள்ளே ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா எனர்ஜி தேவை இல்லையா அந்த எனர்ஜியை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அதுதான் பிளான்ட்டை சொல்கிறாங்க இட் கேன் பி செல்ஃப் சிந்தசிஸ் ஃபுட் அண்ட் ஆல்சோ ரெகுலேட் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தானாகவும் ஃபுட்டை தயாரித்து வச்சுக்கும் அதோட வளர்ச்சிக்கும் அது யூஸ் பண்ணிக்கும் இதுதான் தான் பிளான் ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ்னால் எந்த மாதிரியான மெட்டீரியல் அதாவது ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் என்னது சாரி குளுக்கோஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படி இந்த கிளாஸில் அந்த ஸ்டோரேஜ் பண்ண குளுக்கோஸ் அந்த மாலிகூலை வந்து அது வந்து எப்படி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது அதோட மெட்டபாலிக் ஆக்டி அதாவது செல் டிவிஷன் இல்லாமல் படிச்சிருப்போம் ஒரு பிளான்ட் வளருது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதோட ஆக்டிவிட்டிக்கு அந்த ஃபுட்டை வந்து எப்படி பயன்படுத்திக்குது அப்படின்னு தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அதுக்கு காரணமான ஒரு ஆர்கனல் ஒரு ரெஸ்பிரேஷனுக்கு காரணமான ஒரு ஆர்கனல் பற்றியும் அந்த ஆர்கனல் இருக்கிறதான இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றியும் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதான என்னென்ன ஸ்ட்ரக்சர் அது வந்து எப்படி என்ன டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரியா இந்த மைட்டோகான்ட்ரியல் லெசன் வந்து டென்த்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜ செஷன் ஏன் அப்படின்னு சொல்கிறான்னா கண்டிப்பாக இதிலேருந்து இதில் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இதை ஒமிட் பண்ணாமல் கேட்கவே மாட்டாங்க அது சாரி டூ மார்க்காக இருக்கட்டும் ஃபோர் மார்க்காக இருக்கட்டும் செவன் மார்க்காக இருக்கட்டும் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் இவர் ட்ராகிராம் ஸோ அதனால் வந்து இந்த லெசனை வந்து நீட்டாக கவனிச்சிக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மைட்டோகான்ட்ரியா அப்படின்றதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் அ சைட்டோ பிளாஸ்மிக் செல் ஆர்கனல் அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது பிளான்ட் செல் வந்து இப்படி இருக்குன்னு வைங்களேன் இந்த பிளான்ட் செல்லில் சென்ட்ரலில் வந்து நியூக்ளியஸ் ப்ளஸ்னாக இருக்கும் இங்கெல்லாம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகளும் அதே மாதிரி இங்கே செல் ஆர்கனல்ஸ் வேக்யூஸ் அந்த மாதிரிலாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த செல்வாளுக்கு உள்ளே இருக்கிறதான எல்லாமே வந்துட்டு சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சைட்டோப்ளாசத்தில் இருக்கிறதான ஒரு ஆர்கனல் தான் வந்துட்டு மைட்டோகான்ட்ரியா சரியா இப்போது இந்த சைட்டோப்ளாஸ்மிக் செல் ஆர்கனல் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா யுகேரியாட்டிக் செல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் யுகேரியாட்டிக் செல்ஸ்னால் என்ன யுகேராட்டிக் செல்ஸ் நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் படிச்சுருப்பீங்க ரெண்டு விதமான செல் இருக்குது ஒன்று வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் இன்னொன்று வந்து யூகாரட்டிக் செல் இந்த ப்ரொகேரட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ் அப்படின்னு அர்த்தம் கேரியோட்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி யூன் அப்படின்னா மெச்சூர் அப்படின்னு அர்த்தம் மெச்சூர் ஆர் டெவலப்டு கேரியட் இஸ் சேம் நியூக்ளியஸ் ஸோ இந்த ப்ரொகேரட்டிக் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாக்டீரியா பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அதோட செல் பாக்டீரியாவோட செல் வரலை நம்ம எதுவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக நியூக்ளியஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது சைட்டோப்ளாசம் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது ம ம்ரொமாட்டின் த்ரெட்ஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது அது வந்து உள்ள ஒரு இது மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும் பட் இந்த கேஸ் ஆஃப் யூகார்டிக் செல் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் பவுண்டாயிருக்கும் செல்லு செல்லுக்குள்ளே இருக்கிறதான செல் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆர்கனல்ஸும் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும் தனித்தனியாக பிரிக்கலாம் இது வந்துட்டு மைட்டோகண்ட்ரியா இது வந்து கோல்கேபரட்டஸ் இது வந்துட்டு நியூக்ளியஸ் இது வந்துட்டு குளோரோபிளாஸ் இது வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுளாம் அப்படின்னு வந்து தனித்தனியாக பிரிக்கலாம் ஸோ இட் இஸ் அ யூகாரட்டிக் செல் ஆர்கனல் ஸோ இது வந்து பவுண்டட் நல்ல ஷேப்பாக இருக்கிறதான ஒரு செல் ஆர்கனல் சைட்டோபிளாஸ்மிக் செல் ஆர்கனல் இந்த யூகாரட்டிக் செல்ஸ் யூகாரட்டிக் செல்ஸ்னால் கன்ஃபார்ம் கேட்பாங்க நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அ ஃபிலமெண்டஸ் இன் நேச்சர் ஃபிலமெண்டஸ்னால் நம்ம கழுத்தில் மா மாலை எல்லாம் போடுறோம் இல்லையா எப்படி இருக்குது சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ரக்ச்சரில் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்துட்டு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்று ஃபிலமெண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா கிரானியோம்ஸ் கிரானியோம்ஸ்னால் ஓவலின் ஷேப் ஓவலின் ஷேப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் இஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பை கொலிக்கர் கொலிக்கர் அப்படின்றவர் வந்து தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார் இந்த இயர் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இதுவும் கேட்பாங்க எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டட் மசில் மசில் இருக்கிறதான ஸ்ட்ரைட்டட் மசில் படிச்சுருப்போம் இல்லையா நைன்த்தில் அந்த நைன்த் அந்த மசில் இருக்கிறதான செல்ஸில் மைட்டோகான்ட்ரியா அப்படின்ற ஒரு கிரானியூல் ஆர் ஃபிலமெண்டஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் மைட்டோகான்ட்ரியா அப்படின்னா ப்ளூரல் சரியா சாரி ஆ மைட்டோகான்ட்ரியா சாரி மைட்டோகான்ட்ரியா சிங்க்ளர் சாரி ப்ளூரல் ஓ சாரி மைட்டோ கான்ட்ரி அப்படின்னா ப்ளூரல் மைட்டோகாண்ட்ரியன் அப்படின்னா சிங்குலர் ஒரே ஒரு மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா அது மைட்டோகான்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க மைட்டோகான் அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளே நிறைய மைட்டோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா செல்லுக்குள்ளே நிறைய மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா அதுதான் வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஜென்ரலி நவுன் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் ஹவுஸ்னால் என்ன கரண்ட்டு அதாவது ஒரு எனர்ஜி என்ன கரண்ட் அப்படின்னா என்னது கரண்ட் வந்து ஒன் ஆஃப் த எனர்ஜி ஸோ இந்த மைட்டோ கண்ட்ரியாக வந்து செல்லுக்குள்ளே இருக்கிறதான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆர்கல்நல் அப்படின்றதுனால இதை வந்துட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் த தட் ப்ரொடியூஸ்டு ஏடிபி மாலிக்யூல் இந்த நம்ம வந்துட்டு பவர் ஹவுஸ் நம்ம ஷா இது கரண்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த மைட்ரோகான்ட்ரியாவில் இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஏடிபி மாலிகூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஏடிபி மாலிகூல் தான் வந்து நம்ம எனர்ஜி அப்படின்னு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்கும் போது பார்த்துருப்போம் ஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு அதே இந்த ஏடிபி மாலிகூலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் கரன்சி நோட்டு அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிறதான மைட்டோகான்ட்ரியா வந்து எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜியை வந்து சரி எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் தட் இஸ் ஒய் இட் இஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் அ ஷேப் அதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோமீட்டர் டூ டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அதாவது இதோட சைஸ் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ம ஃபைவ் மைக்ரோமீட்டர் டூ டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இட் கண்டெயின்ஸ் புரோட்டீன் லிப்பிட் அண்ட் ஆர்என்ஏ புரோட்டீன் லிப்விட் அண்ட் ஆர்என்ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த மைட்டாக்வண்ட்ரியால் என்ன ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் ப்ரஸன்ட் ஆயிருக்கும் லிப்பிட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி ஆர் ஆர்என்ஏ பிராயிருக்கும் டிஎன்ஏ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி டூ செவன்ட்டி பெர்ன்டேஜ் லெப்பிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி பர்ன்டேஜ் ஆர்என்ஏ வந்து ஃபைவ் டூ செவன் பர்சன்டேஜ் வந்து பிரசெண்டாயிருக்கும் இதுதான் மைட்டாக்காண்ட்ரியாவோட ஜெனரல் கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைட்டாக்காண்ட்ரியா மைட்ரியா காண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதோட ஷேப் பார்த்துருக்கோம் ஷேப் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிலமெண்டல் ஸ்டா ஷேப்பாக இருக்கும் கிரானியூல் கிரானியூலர் ஷேப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த இதை ஒரு கிரானியூலாக லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபிலமெண்டஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதுதான் மைட்டோகான்ண்டியோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இட் இஸ் அ பவுண்டட் மெல் செல் ஆர்கனல் பவுண்டல்னால் அதோட வெல்டு அதோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்துட்டு மெம்பரேன் மேட்ரிக்ஸ் கிறிஸ்டே ஆக்சிசோசோப்ஸ் இது நாலு தான் வந்துட்டு மைட்டோகான்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சரில் இம்பார்ட்டண்ட்டான ரோல் வகிக்குது அப்படின்னு சொல்ல இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா மைட்டோகான்ட்ரியல் மெம்பரைன் மைட்டோகான்ட்ரியல் மெம்பரைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இந்த மைட்டோகான்ட்ரியா வந்துட்டு ரெண்டு மெம்பரைன் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட்டர் மெம்பரைன் இன்னர் மெம்பரைன் இட்ஸ் இஸ் அ டபுள் மெம்பரைன்னு ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால் த அவுட்டர் மெம்பரின் செகண்ட் ஒன் கால் இன்னர் மெம்பரைன் ஸோ இந்த அவுட்டர் மெம்பரைனோ இந்த இன்னர் மெம்பரைனோ இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு கான்ட்ரியல் மெம்பரைன் இன்னர் மைட்ரோகான்ட்ரியல் சாரி மைட்ரோகான்ட்ரியல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மைட்ரோகான்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கிறதான இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான போர்ஷன் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் வந்துட்டு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் அந்த மைட்டோகான்ட்ரியாவுக்கு உள்ளே இருக்கிறதான ஒரு நிறைய அப்படி ஃபோல்ட் ஃபோல்டர் லைக் ஃபிங்கர் ஃபிங்கர் மாதிரி இருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஒரு ஃபிங்கர் ஃபிங்கர் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது இல்லையா இது ஒரு ஃபிங்கர் இது ஒரு ஃபிங்கர் இதோ ஒரு ஃபிங்கர் இது ஒரு ஃபிங்கர் இதோ ஒரு ஃபிங்கர் இதோ ஒரு ஃபிங்கர் இதோ ஃபிங்கர்ன்ட்டு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டேக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மைனியூட் மைனியூட் மின்யூட் டாட் டாட் ஆர் டாட் டா ஒரு சின்ன சின்ன ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுக்கு பேர் வந்துட்டு ஆக்ஸிசோசோம்ஸ் ஆர் எஃப் ஒன் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லாமல் சரியா இதுதான் செண்டை ஸ்ட்ரக்சர் அப்படி தான் மைட்டோகான்ட்ரியா இப்போ இந்த மைட்டோகான்ட்ரியாவோட இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் இப்போ மெம்பரைனை பற்றி பார்ப்போம் இந்த மெம்பரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டபுள் மெம்பரைன ஸ்ட்ரக்சர் நேம் டி கால்ட் அவுட்டர் மெம்ரை இன்னர் மெம்ரைன் நெக்ஸ்ட் ஒன் இந்த அவுட்டர் மெம்பரைன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரீலி பேர்மியபிள் சரி பேர்மியபிள் ஃப்ரீமிய ஃப்ரீலி பேர்மியபிள் அண்ட் ஸ்மூத் ரொம்ப பேர்மியபிளாக இருக்கும் ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான பேர்மியபிளாக இருக்கும் ரொம்ப வளைஞ்சு நெளியக்கூடிய தன்மைகளாக இருக்கும் ஸோ இட் இஸ் கால் த ஃப்ரீலி மெம் பேர்மியபிள் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த அவுட்டர் மெமரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மெம்பரைன் நீங்கள் ஐயர் கிளாஸ் போகும்போது பிடிப்பீங்க ஐயா ஐ என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பிளாஸ்மா மெம்பரைனில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா லிப் லிப்பிடும் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஃப்ளூயிக் மொசைட் மாடல் அப்படின்னு லோயர் க்ளாஸ்ல படிச்சிருக்குப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ படிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐர் கிளாஸில் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மெம்பரைனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குனால் புரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்டாக இருக்கும் ப்ரோட்டீன் லிப்பிட் சம் ஆஃப் த என்சைம்ஸ் ஸோ ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் லிப்பிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சம் ஆஃப் த என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மைட்டோகான்ட்ரியல் மெம்ப்ரைனில் ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ப்ரோட்டீன் பேர் வந்துட்டு போரின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போரின் போர் அப்படின்னா என்ன ஜஸ்ட்டு ஒரு போர்னா என்னது ஒரு துளை ஒரு ஸ்மா ஸ்மால் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மால் ஹோல்ஸ் வந்துட்டு இந்த அவுட்டர் மெம்ப்ரைனில் வந்து ப்ரெசெண்ட் ஆயிருக்கும் ஏன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா வெளியே இருக்கிறதான ஃபுட்டு ஃபுட் நமக்கு எங்கே இருக்கும் இது வந்து ஒரு செல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க செல்லு இந்த இடத்துல ஒரு குளோரோப்ளாஸ்ட் இருக்குது அந்த குளோரோபிளாஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிது பண்ணிக்கிறது வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிது அந்த குளுக்கோஸை வந்து இந்த இதுக்குள்ளே வரணும் இல்லையா கண்ட்ரேக்குள்ளே வந்தால் தானே ஏடிபி ப்ரொடியூஸ் ஆக முடியும் ஸோ அது வந்து எது வழியாக வரும்னா இந்த போரின் மாலிகூல்ஸ் வழியாக தான் இந்த மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே என்ட்ராகும் ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் ப்ரோட்டீன் இட் இஸ் கால் போரின் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இன்னர் மெம்ரைன் இன்னர் மெம்ரைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செமி பேர்மியபிள் இன் நேச்சர் செமி பர்மியபிள் அப்படின்னா இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அவுட்ரு வந்துட்டு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது வந்துட்டு செமி பர்மியபிள் ஓரளவு தான் பேர்மியபிள் நல்லா வளையக்கூடிய தன்மையாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் இருக்கும் லிப்யிட் இருக்கும் என்ஜைம் இருக்கும் ப்ரோட்டின் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்னர் மெம்ரைனில் சரியா இதுதான் மெம்ப்ரைன் நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்டைன் கிறிஸ்டை இந்த இதுக்கு இதுவரை இது வரைக்கும் பார்த்துட்டோம் இதுக்கு அப்புறம் இல்லையா இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ்க்கு வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா மேட்ரிக்ஸை நம்ம பார்த்திங்கன்னா மைட்டோகான் சைட்டோப்ளாஸ்மிக் மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும் ஒரு தண்ணி மாதிரியான ஒரு ஜெலி லைக் ஸ்டப்ஸ் ஒரு கொலாய்டல் ஆர் கிரீஸி லைக் ஸ்டப்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இந்த செல் இன்னும் மெம்பரே இந்த கிறிஸ்டேக்கும் இடையில் இருக்கிறதான இந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேட்ரிக்ஸ் லைக் சப்ஸ்டன்ஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இந்த ப்ரோட்டீன் லிப்யிட் இதுக்கான இது தான் வந்துட்டு கிரப் சைக்கிளில் வந்துட்டு இந்த இடம் தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மேட்ரிக்ஸ் போர்ஷன் தான் வந்துட்டு க்ரப் சைக்கிளில் வந்து இன்வால்வ் ஆகும் இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரைபோசோம்ஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவும் 70S இயர்ஸ் வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரியா நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்டே உள்ள இருக்கிறதான ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் வந்து கிறிஸ்டே இந்த கிறிஸ்டே எப்படி இருக்கும்னா இன்னர் மைன்ட்ரோகான்ட்ரியல் மெம்ரின் இன்னர் மைண்ட்ரோ கான்ட்ரியல் மெம்பரின் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தட் இஸ் எஸ் அ கிறிஸ்டே ஏன் இப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும் நம்ம துணியை வந்து ஒரு நேராக வைக்கிறதுக்கும் அதை வந்து அமுத்தி க கசக்கி வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா நம்ம அது அமைக்க கசக்கி வைச்சா எப்படியா இருக்கும் அந்த இடத்துல வந்து நிறைய பொருள் வைக்கலாம் நேராக வச்சா எப்படி இருக்கும் ஒரு சில பொருள் தான் வைக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய ஃபோல்டு ஃபோல்டாக இருக்கிறதுனால அதோட சர்ஃபேஸை வந்து ரொம்ப குறைச்சி அட அப்படியே டென்சிட்டியாக இருக்குது ஸோ ஃபோல்டடு சர்ஃபேஸு நான் சொல்கிறது புரியுதா இது புரியுதுங்களா எப்படின்னா அதை வந்து நீட்டாக இருந்தால் நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும் ஸோ அதனால் கசக்கி கசக்கி இருந்திருக்கிறதுனால நிறையா சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து பிளாக் பண்ணி ஒரு சின்ன இடத்துல வச்சுக்கலாம் அதுதான் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சராக இருக்குது இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய என்ஜைம்ஸை வந்து கிராச் பண்ணி நிறைய கேட்ச் பண்ணி வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிசோசோம்ஸ் இந்த ஆக்சிசோசோம்ஸை இந்த கிறிஸ்டேக் இன்னர் மைட்ரோகான்டிகல் மெமரின்னுக்குள்ளே ஆக்ஸிஜன்சம்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்ம டென்னிஸ் பேட்லாம் பார்த்துருக்கீங்களா ஷட்டில் பேட்லாம் அந்த பேட்டெலாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி இதை வந்து அந்த எஃப்என் பார்ட்டிகல்ஸ் இந்த உள்ளே இருக்கிறதான டாட் அட் மாலிகுல் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இது வந்து இந்த ஃபுல்லாக கிறிஸ்டியை ஃபுல்லாக இருக்கிறது தான் அதுக்கு பேர் தான் வந்துட்டு எஃப்என் பார்ட்டிக்கல் ஆர் ஆக்ஸிசோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிசோசோம்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லா மார்க்லேயும் இந்த படம் வரைய சொல்லி பாஸ் வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்டா இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டால்க் இது வந்து பேஸ் டென்னிஸ் ராக்கெட் ஷேப்பில் வந்து இது வந்து பிரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ இதோட நோட்ஸ் பார்த்துலாம் இட்ஸ் டபுள் மெமரேனல் பவுண்ட் இட் இட்இ சாரி மைட்டோக்கன்ட்ரியல் மெம்பரை இட் இஸ் ப ட டபுள் மெம்பரைன் பவுண்டாக இருங்க இட் ஹேஸ் டூ மெம்பரை இட் இஸ் கால் த இன்னர் அண்ட் அவுட்டர் அவுட்டர் மெம்பரைன் இஸ் கால் ஃப்ரீலி பேர்மியபிள் ரொம்ப பேர்மியபிளாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இட் கன்டெய்ன் லிப்பிட் ப்ரோட்டின் அண்ட் இன்யே மாலிகோல் இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் ப்ரோட்டின் இட் இஸ் அ போரீன் அப்படின்ற ஒரு மாலிகோல்ஸ் வந்து ப்ரெசெண்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அவுட்டர் மெம்பரை அவுட்டர் மெம்பரைன்ஸ் செம பேர்மியபிள் விச் என்ன இன்செய்ம் கேரியர் ப்ரோட்டின் எயிட்டி பெர்சென்டேஜ் நெக்ஸ்ட் ஒன் இந்த கிறிஸ்டே கிறிஸ்டே பார்த்தீங்கன்னா ఐ ఇన్నర్ మైటోకాండ్రెన ఫోల్డ్ అండ్ ఫింగర్ లైక్ ప్జెక్షన్ అంత ప్రశ్న ఏం ఇట్ ఇస్ దీస్టే బికాస్ ఆఫ్ ఇన్ీజస్ ఇన్్రీస్ ద సర్ఫేస్ ఏరియా ఇట్ ఆల్ ద వెరైటీ ఆఫ్ ద ఇన్సైమ్స్ నెక్స్ట్ వన్ ఆక్సిజసోమ్స్ ఆక్సిజోసోమ్స్ ఇట్ ఇస్ మైన్యూట్ అవుట్ బియరింగ్ డెన్నీస్ రాకెట్ షేప్ డిసెస్టర్ డెన్నీస్ రాకెట్ షేప్ స్ట్రక్చర్ ఇట్ ఇస్ ద ఆక్సిజ ఇట్ ఇస్ ఇన్వాల్వ్ ఇన్ ద సింథసిస్ ఆఫ్ ఇటిపి ఆస్ట్రోని మ్యాట్్రికస్ ఆల్ రెడీ పార్తరుకం లైక్ సబ్స్టెన్సస్ ప్రోటీన్ లిక్విడ్ என் கண்டெய்னிங் ஃபார் கிளப் சைக்கிள் இந்த கிளப் சைக்கிளில் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே இருக்கிறதான செவன்ட்டி இயர்ஸ் ரைபோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அட் த சேம் டைம் இட் இஸ் ஹேவ் அமால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து பிரசென்ட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேஷன் இதை ரெஸ்பிரேஷனுக்கு காரணமான செல் ஆர்கானிசம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம் ரெஸ்பிரேஷன் என்ன வி நோ தேட் ரெஸ்பிரேஷன் இஸ் நதிங் பட் கேஸேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த என்விரமெண்ட் அண்ட் ஆர்கானிசம் ஒரு ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஒரு என்வைரோமெண்ட் அதாவது ஒரு என்வைரோமெண்ட்னா பச்சிருக்கீங்க இல்லையா என்வைரோன்மெண்ட் இஸ் நத்திங் பட் அந்த போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் என்விரான்மெண்ட் ஸோ ஒரு லிவிங் கேரக்டருக்கும் ஒரு நான் லிவிங் கேரக்டருக்கும் இருக்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் வந்துட்டு என்விரோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்வைரோமெண்ட்டில் ஆர்கானிசத்துக்கும் அந்த கேஸுக்கும் நடக்கிறதான கேஸஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் இந்த ரெஸ்பிரேஷன் ஜென்ரலி கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆனால் ஒன் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்டர்னல் அந்த ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அதனால் ஒன்று இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குற இல்லையா இட் இஸ் எ ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிசிக்கல் ப்ராசஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் மூச்சை வந்து நல்லா சாரி நம்ம ரெஸ்பிரேட் பண்ணும்போது நம்ம மூச்சை வந்து நல்லா எழுத்து விட்றோம் அதாவது என்ன பண்ணுறோம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவோம் இல்லையா அதுதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் நமக்கு உள்ளே நான் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் வெளியே பார்க்கும் போது ரெஸ்பேட் பண்ணுறாங்க ஓகே தட் பர்சன் இஸ் ஹாஸ் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஸோ இட் இஸ் கால் த எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அதாவது இதை வந்து என்வாயிரமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த என்வைரோமெண்ட்டில் இருக்கிற தானே அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு என்ன பண்ணிக்குது இந்த பிளான்ட் வந்துட்டு கன்சியூம் பண்ணிவிட்டு அதோடய இது மூலிமா என்ன பண்ணுறது சாரி ஆக்ஸிஜனை வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு சிஓ டூ வந்து ரிலீஸ் பண்ணுது என்வாரமெண்டிக் ரிலீஸ் பண்ணுது இந்த ரெ ரெஸ்பிரேஷனுக்கு பேர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் ஆர் இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னா செல்லுக்குள்ளே நடக்கிறதான ஒரு ஆனால் பேரன் கைமாக இருக்கட்டும் குளன் கைமாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு அனிமல் செல்லாக இருக்கட்டும் அந்த அனிமல் செல்லுக்குள்ளே இருக்க நடக்கிறதான ஒரு ரெஸ்பிரேஷன் கேஸியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு பேர் தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்கிறதான ஆக்சிஜன் செல்லுக்குள்ளே மூவ் ஆகுது செல்லுக்குள்ளே போகுது செல்லுக்குள்ளே என்ன இருக்கும் சைடோபிளாஸ்டத்தில் குளுக்கோஸ் வந்து இருக்கும் அந்த குளுக்கோஸ் குளுக்கோஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபுட்டு அந்த ஃபுட்டை வந்து ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் தானே உள்ளே போகுது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்கோங்க அட்மாஸ்பியரில் இருக்கிறதான ஆக்சிஜன் செல்லுக்குள்ளே போகுது சரியா இந்த செல்லுக்குள்ளே போய் செல்லுக்குள்ளே இருக்கிறதான குளுக்கோஸ் சி சிக்ஸ் சிக்ஸ்டி டூ ஓ சிக்ஸ் அந்த இதை வந்து என்னவாக மாற்றுது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸை வந்து என்ன தான் சொல்லலாம் அப்படின்னா பயோ கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பயோ அப்படின்னா பயோ பயோனா என்ன லிவிங் ஒரு செல்லுக்குள்ளே நடக்குது கெமிக்கல் அப்படின்னா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது ஸோ இட் இஸ் நவுன் ஆஸ் அ பயோ கெமிக்கல் ப்ராசஸ் இது வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் இது வந்துட்டு பயோகெமிக்கல் ப்ராசஸ் இந்த பயோகெமிக்கல் இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷனை தான் வந்து என்னவாக பிரிப்பாங்கன்னா ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்துட்டு ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்னும் வந்து ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இருக்குது இல்லையா இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்லாம் வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்துட்டு ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் இன்னொன்று வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த ஆனோரோ இதுதான் வந்து ஜென்ரல் கா கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன நடக்குது அட்மாஸ்பியரில் இருக்கிறதான ஆக்சிஜன் செல்லுக்குள்ளே போகுது செல்லுக்குள்ளரில் இருக்கிறதான குளுக்கோஸ் மாலிகுலர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அத்து சே இதுதான் வந்துட்டு செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பிரிப்பாங்க ஏரோபிக் அப்படின்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருந்து ஒரு செ ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்து சரி ஆக்சிஜன் இருக்கும்போது ஒரு ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிஜனே இல்லாமல் ஒரு ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குன்னா மூணு விதத்தில் நடக்கும் மூணு ஸ்டேஜில் நடக்கும் மூணு ஸ்டேஜில் நடக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பேர் வந்துட்டு கிளைக்காலைசிஸ் சரியா கிளைகோலைசஸ் நெக்ஸ்ட் வந்த க்ரப் சைக்கிள் செகண்ட் ஸ்டெப்புக்கு பேர் வந்துட்டு க்ரப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஒரு ஸ்டெப்புக்கு பேர் வந்துட்டு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் இடிசி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் சரியா அந்த ரெஸ்பிரேஷன் இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் பை த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் இஸ் நவுன் ஆஸ் கிளைக்காலிசிஸ் செகண்ட் ஸ்டேஜ் க்ரப் சைக்கிள் தேர்ட் ஸ்டேஜ் இஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் ஐ ஆல்ரெடி டோல் தேட் இந்த அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இன் டு த செல் செல்லுக்குள்ளே இருக்கிறதான குளுக்கோஸ் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படின்ற குளுக்கோஸ் மாலிகூல் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன தரும் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே விட்றோம் இல்லையா நம்ம எக்ஸைல் பண்ணுறதான கேஸ் கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி வாட்டர் வேப்பர் நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கும் மூணு விதத்தில் நமக்கு இது வந்து கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த க்ளூக்கோஸ் வந்துட்டு ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது வெளியே வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பிளான்ட்டும் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் அதே ஹெச் டுஓ வாட்டர் வேப்பரும் நமக்கு கிடைக்கும் லாஸ்ட்டில் நம்ம ரெஸ்பெயர் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது ஏடிபி ஏடிபின்னா என்ன எனர்ஜி எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இது வந்து மூணு வித ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் நான் வந்து ஒரு ஃப்ளோசாட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் வந்து கிளைக்கோலைசிஸ் கிளைக்கோலைசிஸ் அப்படின்னா கிளைக்கோ அப்படின்னா க்ளூக்கோஸ் அப்படின்னு அர்த்தம் லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன் அப்படின்னு அர்த்தம் கிளைக்கோ இஸ் நத்திங் பட் குளுக்கோஸ் லைசிஸ் இஸ் நதிங் பட் பிரேக் டவுன் இங்கே குளுக்கோஸ் மாலிகூல் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது ஃபஸ்ட்டு என்ன ஆகுது குளுக்கோஸ் மாலிகூல் வந்து பிரேக் டவுன் ஆகுது எப்படி ப்ரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு மாலிகூல் குளுக்கோஸ் இருக்குது சரி ஒரு மாலிகூல் ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் இன்டூ டூ மாலிக்யூல்ஸ் ஆஃப் பைரவிக் ஆசிட் அதாவது ஒரு மாலிகூல் குளுக்கோஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு மாலிகூல் நிறைய கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணும் சேர்ந்தது ஒரு மாலிக்யூல் அந்த ஒரு மாலிக்குல் குளுக்கோஸ் வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு டூ மாலிக்குல் ஆஃப் பைரோவிக் ஆசிட் ரெண்டு மாலி க்ரப் சைக்கிள் அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு பெரிய சைக்கிள் சரிங்களா அது வந்துட்டு நீங்கள் ஹையர் கிளாஸ் லெவன்த்து டுவெல்த்து போகும்போது க்ரப் சைக்கிளை பற்றி படிப்பீங்க ஸோ இந்த டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு இது மட்டும் போதும் ஜென்ரல் கான்செப்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க க்ரப் சைக்கிள்ன்றது இன்னொரு பெரிய ப்ராசஸ் அதே மாதிரி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்மோட் செய்கிறது இன்னொரு பெரிய ப்ராசஸ் பட் இந்த டென்த்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இது எப்படி நடக்குது எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது ஜென்ரல் அவுட்டை ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ கன்ச கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் போட்டு எழுதுனா ரொம்பவே குழம்பி இருப்பீங்க ஸோ அதோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க சிக்ஸ் ஒன் மாலிகூல் ஆஃப் குளுக்கோஸ் கன்வெர்டட் இன்ட்டு டூ மாலிகூல் ஆஃப் பைரவிக் ஆசிட் இங்கே மாலிகூலில் எத்தனை இருக்குது சிக்ஸ் கார்பன் ஆறு கார்பன் ஆறு கார்பன் இது வந்து ரெண்டாக பிரியும்போது என்னாகும் த்ரீ ப்ளஸ் த்ரீ ரெண்டு ப பைருவிக் ஆசிட் மூணு ப த்ரீ கார்பன் பைருவிக் ஆசிட் எகெயின் த்ரீ கார்பன் பைருவிக் ஆசிட் இப்படி பிரியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா கவனிச்சுக்கோங்க இது இந்த கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாக கேட்காம இருக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் ஸ்டெஃப் இஸ் நோனஸ் க்ளைக்கோலிசிஸ் க்ளைக்கோலைசிஸ் க்ளைக்கோ மீன்ஸ் குளுக்கோஸ் லைசிஸ் மீன்ஸ் பிரேக் டவுன் இந்த குளூக்கோஸ் மாலிக்கோல் பிரேக் சிக்ஸ் கார்பன் குளூக்கோஸ் மாலிகோல் பிரேக் டவுன் இன்ட்டு டூ கார்பன் டூ மாலிக்கோல்ஸ் ஆஃப் பைரோவிக் ஆசிட் ரெண்டு மா பைரோவிக் ஆசிடாக பிரியுது இந்த க்ளைக்காலிசிஸ் ஸ்டெப் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நீங்கள் பார்த்தோம் இல்லையா ஆரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் அனாரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கிளைக்காலிசிஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் இந்த பைரோவிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இதில் எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோப்ளாசம் ஒரு செல் அந்த செல்லில் இந்த சைட்டோப்ளாசத்துக்குள்ளே தான் என்ன இருக்கும் குளுக்கோஸ் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் இங்கே வந்து இந்த கிளைகாலிசிஸ் பிரேக் டவுன் வந்து இங்கே நடக்குது ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் எங்கே போகும் அப்படின்னா மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே போகும் மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே போகும் சரியா ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும் சைட்டோபிளாசத்துக்குள்ள நடக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த பைரோவிக் ஆசிட் வந்துட்டு இங்கே கிளைக்காலசிஸில் கிடச்ச பைருவிக் ஆசிட் வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னா மேட்ரிக்ஸ்குள்ளே போகுது இங்கேன்னா இது வந்து சைட்டோப்ளாசம் சரிங்களா இங்கே கிடச்சிருக்கிறதுனால பைரவிக் ஆசிட் வந்து மேட்ரிக்ஸ் இந்த இடத்துக்குள்ளே போகணும் இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளே போகணும் எது வழியாக போகும் இந்த மெம்பரைன் இந்த இந்த மெம்பிரெயின் வழியாக போகும் சரியா அதே தான் சொல்லியிருக்காங்க இந்த டூ மாலிகோஸ் ஆஃப் பயிருவிக் ஆசிட் த மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இந்த மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே என்ட்ராகுது இல்லையா இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா க்ரப்ஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார் ஸோ இட் இஸ் கால் த க்ரப் சைக்கிள் இந்த பைரோவிக் ஆசிட் ஆக்சிடைஸ்ட் அதாவது அந்த பைரோவிக் ஆசிட் வந்துட்டு ஃபஸ்ட் என்னாச்சு இந்த குளுக்கோஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு பா இதாக பைரோவிக் ஆசிடாக பிரிஞ்சிருச்சு கிளைகோலைசிஸ் நடந்துருச்சு சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் இந்த பயருவிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும் போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு கார்ப கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் வந்து நமக்கு கிடைக்கிது புரியுதா புரியுதுங்களா என்ன அப்படின்னா பைரூவிக் ஆசிட் ஆக்சிடன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹெச்டூ வாட்டர் மாலிக்யூல் இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நம்ம வந்து குளுக்கோஸ் பார்த்துட்டோம் குளுக்கோஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஆக்சிடேஷன் ஆகி நமக்கு வந்து கார்பன் வந்து அவுட் ஆயிடுச்சு ஆக்சிஜன் வந்து அவுட் ஆயிடுச்சு லாஸ்ட்டில் என்ன இருக்குது ஏடிபி மாலிக்யூல் இந்த க்ரப் சைக்கிளாக இந்த குளுக்கோஸ் ரெண்டுத்துலேயுமே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா என்ஏடிபிஹெச்டூ எஃப்ஏடிபிஹெச்டு அப்படின்றதான ஒரு எனர்ஜி மாலிகூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து இங்கே என்ன போட்டிருக்காங்க ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்னா ப்ளஸ் அப்படின்னா என்ன அயானிசேஷன் அப்படின்னு அர்த்தம் அயான் அயானாக மாறி இருக்கு இந்த எஃப்ஏடிஹெச்டு எஃப்ஏடிஹெச் என்ஏடிபிஹெச்டூ என்ஏடிபிஹெச்டு அப்படின்ற இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நடக்கும்னா இதோடய பை ப்ராடக்ட் இது ஒரு பெரிய சைக்கிள்னு சொன்னேன் இதோட சைக்கிளை வந்து நிறைய பை ப்ரோடக்டாக நடக்கும் அதில் கிடைக்கிறது தான இந்த என்ஏடிபிஹெச்ச்டும் எஃப்ஏடிபிஹெச்ச்டும் அயானிசேஷனாக மாறும் அயானிசேஷனாக என்னன்னா என்ஏடிஎச்ஆ என்ஏடி ஆகும் எஃப்ஏடி ஆகவும் மாறும் புரியுதுங்களா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ரிலீஸ் ஆகி அயானா இது வந்து மாறிடும் நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்து இது எதுக்குள்ளே நடக்குது மைட்டோகான்டேல் மேட்ரிக்ஸ்குள்ளே நடக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட் எல்லா ஒன்வர்ட்லேயும் இது கேட்பாங்க மைட்டோகான்ட்ரேல் மேட்ரிக்ஸ் இப்போது மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இது வந்து மை இது வந்து மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸ் சரிங்களா இதுக்குள்ளே இருந்து எங்கே போகணும் சிந்தசிஸ் ஆகணும்னா ஏடிபி சிந்தசிஸ் ஆகணும்னா இந்த ஐஆன்ஸில் எங்கே போகணும் இந்த கிறிஸ்டே இந்த ஏடி ஆக்சிசும்ஸ் எஃபோன் பார்ட்டிகல் அப்படின்னு படித்தோம் இல்லையா இந்த இதுக்குள்ளே மூவ் ஆகணும் ஸோ இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்றது மூவ் இன் டு த இன்னர் மைட்டோகான்ட்ரியல் மெம்ரேன் தட் இஸ் நவுன் ஆஸ் கிறிஸ்டே கிறிஸ்டேக்குள்ளே மூவ் ஆகும் கிறிஸ்டேக்குள்ளே மூவ் ஆகி இந்த எஃப்ஏ என் எஃப்ஏடியோ என்ஏடிடி ப்ளஸ்ஸும் என்னவா ஃபார்ம் ஆகும்னா அடி நைன் டை பாஸ்பேட் அப்படின்னா ஃபார்ம் ஆகும் பாஸ்பேட் அடி நைன் அடி நைன் அடி நைன் அப்படின்னா நைட்ரோஜனஸ்பேசஸ் டை அப்படின்னா ரெண்டு பாஸ்பேட்டு ரெண்டு பாஸ்பேட்டு வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ரெண்டு பாஸ்பேட்டும் எகைன் ஏடிபி ஃபார்ம் ஆகி ஏடிபி ஏ ஏடிபி ஃபார்ம் ஆகி ஒரு ஏடிபி வந்து கார்பனாக ஆக்சிஜனாக வந்து ரிலீஸ் ஆகும்போது இன்னும் லாஸ்டில் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏடிபி மாலிகூல் வந்து கிடைக்கும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு கால் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் பாஸ்ப பாஸ்பாரிலேஷன் நடக்கிற இந்த பாஸ்பைரஸ் மாலிகூல் வந்து ரியாக்ட் ஆகுது இல்லையா ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த ஸ்டேஜஸோட மூணு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜஸ் இம்பார்ட்டண்ட்டான ஓவர் வியூ இது வந்துட்டு ஆனரோபிக் ப்ராசஸ் ஆனாரோபிக் சாரி ஹேரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒன்று இருக்குது இல்லையா ஹேனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னது அதே தான் கிளைக்காலிசிஸ் நடக்கும் கிளைக்காலிசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லாததுனால என்னாகும் ஆக்சிடைஸ் ஆக முடியாது ஸோ இந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் என்னாகும்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் எத்தனை நாள் ஆகும் எனர்ஜியாகவும் ப்ரொடியூஸ் ஆகும் எப்படி அப்படின்னா இந்த குளுக்கோஸ் பிளான்ட்டில் வந்து எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும் எத்தனால் சி சிக்ஸ் ஹெச் ஓசி ஓஹெச் அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா எத்தனால் இந்த ஆல்கஹாலெலாம் இருக்கு இல்லையா ஆல்கஹாலோட ப்யூர் எத்தனால் தான் ப்யூர் தான் வந்துட்டு எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனாலாக நமக்கு பிளான்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகி கிடைக்கும் அதாவது கரும்புல இருந்து தான் எத்தனால் எடுப்பாங்க சரியா அதே மாதிரி பேக்டீரியாவில் என்ன ஆகும்னா லேக்டைட்டாக மாறும் இங்கே இது வந்து எத்தனால் வந்து பிளான்ட்டில் நடக்கும் இதில் வந்துட்டு லேக்டைட்டை வந்துட்டு பேக்டீரியாவில் நடக்கும் அதாவது நம்ம தயிர்லாம் புளிக்க போடுறோம் இல்லையா அந்த தயிரில் இருக்கிறதான லாக்டோபேசில அந்த பேக்டீரியா வந்துட்டு அந்த தயிரை வந்து புளிக்க வைக்கிறதுக்கு தேவையானதாக வந்துட்டு லாக்டைட் என்சைம் அந்த என்சைமை வந்து க்ரியேட் பண்ணுறதுனால த பால் வந்து தயிராக மாறுது அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் அப்படின்ற மாலிக்கோல் ஆக்சிஜன் இல்லாட்டினா என்னாகும் அப்படின்னா எத்தனாலாக மாறும் பிளான்ட்ருன்னு வரும்போது எத்தனால் பேக்டீரியான்னு வரும்போது லாக்டைட்டாக மாறும் அதாவது குளுக்கோஸ் மாலிக்கோல் என்னவாக மாறும் கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேஷன் நடக்குது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது ஸோ என்னவா எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா எத்தனாலாக கிடைக்கும் இல்லைனா லேக்டைட்டாக கிடைக்கும் எத்தனால் வந்து பிளான்ட் லேக்டைட் வந்து பேக்டீரியா லாஸ்ட் ஒன் ஒன்று எனர்ஜி எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஏடிபி மலிக்யூல் ஸோ இது தான் ரெஸ்பிரேஷன் இருக்கிறதான ப்ராப்பர்டீஸ் இதுதான் வந்துட்டு மைட்டா மைட்டோகான்ட்ரியாவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே இருக்கிறதான ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது ரெஸ்பிரேஷன் வந்து மூணு விதமாக பார்த்துருக்கோம் ஒன்று வந்து கிளைக்காலிசிஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரப்சைல் லாஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரான் பாஸ்போர்ட் செயின் இது வந்து டென்த்தில் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெஸ்பிரேஷனை என்னன்னு கேட்பாங்க இல்லைனா மைட்டோகான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி அதோட பார்ட்ஸை வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க எஃப் ஒன் பார்ட்டிகல்ஸ் ஒன் பார்ட்டிகல்ஸ் எஃப் ஒன் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன வாட் இஸ் மீன் பை ஒன் பார்ட்டிகல்ஸ் ஒன் பார்ட்டிகல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் தனியாக கேட்பாங்க ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷன் இதோட பிளான் அனோட்டோமே அண்ட் பிளான் ஃபிசியாலஜி அப்படின்றதான இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஓவராகுது லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது ரெஸ்பிரேஷன் காஷியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது எந்த அளவு ஆக்சிஜன் எந்த அளவு ஆக்சிஜன் எடுக்குது எந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அதுதான் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் காஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் ஃபஸ்ட் லெசன் இந்த ஃபஸ்ட் லெசன்ல எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்